இன்ஜினியரிங் சோர்ஷிங் ஷோவுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இப்போ உற்பத்தி செய்த பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கும் உற்பத்தியாளர்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு. உலக லெவலில் என்ன காம்போனென்ட் என்ன லெவலில் குவாலிட்டி லெவலில் உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த பொருளை ஷோ பண்ணியிருக்காங்க. இது 467 ஸ்டால் வந்திருக்கு, 47 கண்ட்ரீஸ் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்திருக்காங்க. இது கோயம்புத்தூருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இது இஇபிசி இந்தியா நடத்துகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வு இந்த கோயம்புத்தூரில் நடத்தினால தமிழக அரசின் சார்பாக நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் காம்போனன்ட் உற்பத்தியில் ஆல் ஓவர் வேர்ல்டு நம்பர் ஒன் உற்பத்தியாளர்ன்ற ஒரு பெயர் போட்ட ஒரு மாநகரம் இந்த மாநகரம். இந்த மாநகரத்தில் டெக்னாலஜி கூடனே உற்பத்தி பொருளை பண்ணுறாங்க. பவுண்டரியில் நம்பர் ஒன், மோட்டர் பம்ப் செட்டில் நம்பர் ஒன், யானில் நம்பர் ஒன்று. இப்போ அடுத்த கட்டமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போயிருக்காங்க இவங்க. ஏற்கனவே வந்து டிஃபென்ஸ் ஐட்டத்தில் வந்து ஏரோஸ்பேஸோடைய காம்போனண்ட்டில் அந்த காம்போசிட் ஐட்டம் வரலும் போய் உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் எல்என்டி இருக்காங்க, நம்ம வந்து எல்எம்டபிள்யூ இருக்காங்க, அந்த நிறுவனம்லாம் பண்ணியிருக்காங்க. இது பெரிய நம்ம தமிழ்நாட்டுடைய டேக்ஸ் வருவாய் வருவதற்கு ஒரு சிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். எங்களுடைய சென்னையை பொறுத்தவரைலாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது சென்னை, அடுத்தது கோயம்புத்தூர் தான் ஃபோக்கஸ் பண்ண. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. இங்கே பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க் வரணும், மிஞ்சி போனால் டிஃபென்ஸ் பார்க்கு கூட வரணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க் வரணும். சிப்காட்டில் இன்னும் நம்ம பெருந்துறை சிப்காட் ஃபுல்லாக ஆகி போச்சு, இன்னும் ஒரு சிப்காட் நிறுவனம் வர்றதில் இந்த அரசு மிக இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மிக கவனமாக இருக்குது. ஸ்மால் ஸ்கேலில் பொறுத்தவரை இவங்க விரிவாக பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் முழுமையாக சப்போர்ட் பண்ணோம். இப்போ சென்னையை பொறுத்தவரை ஃபின்டெக் சிட்டி வந்திருக்கும், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்என்டி சிஸ்டத்தில் ஃபின்டெக் சிட்டின்ற ஒரு சிட்டியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 270 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் வந்திருக்கு வரப்போகுது. ஏற்கனவே டேட்டா சென்டர் வந்திருக்கு, டேட்டா சென்டரை நாங்கள் ஊக்குவிச்சிட்ருக்கோம். இப்போ ஃபோர்டு நிறுவனத்தில் ஒரு ஆர்என்டி சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். ஆப்பில் செல்லில் ஆப் போட்டோம்னா மனிதனுடைய அன்றாட தேவைகளை எளிதாக போகக்கூட பயணிக்கக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய அந்த சிஸ்டம்லாம் உருவாக்கியிருக்கோம். ஃபோர்டில் மிகப்பெரிய ஆர்என்டி சிஸ்டம் ஒரு 1500 க்ரோஸில் போட்டிருக்காங்க. அதில் இப்போ 10,000 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து பயோடெக்னாலஜி பார்க் ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்கள். பயோடெக்னாலஜி பார்க் நியர்பை நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி கிட்டே பண்ணியிருக்கோம். அது மாண்புமிகு முதலமைச்சர் திருக்கரங்களால் வெகு விரைவாக திறக்கப்பட உள்ளார்கள் என்பதை பெருமையோடு சொல்லி